ஹாய், நம்ம வந்து எங்க ஊர் சைட்லாம் செய்யக்கூடிய கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு. இது வந்து சிவகாசி அந்த பக்கம் விருதுநகர் அந்த பக்கம் எல்லாரும் இதே மாதிரி தான் வைப்பாங்க. இது வந்து எல்லார் வீட்லேயும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இது இருக்கும். இது வந்து இந்த டிஷ் வந்து இல்லாம நைட்டு வந்து பால் சோறு புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். இப்பதான் எல்லாருமே டிஃபனுக்கு இறங்கிட்டோம். நம்ம இருந்தாலும் நாங்கள்லாம் இன்னும் விடாம எப்பமாவது ஒரு நாள் அந்த மாதிரி பால் சோறு புளிக்குழம்பு வச்சு இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். இது வந்து அப்ப செய்யற ஒரு புளிக்குழம்பு. நான் ஏற்கனவே நான் புளிக்குழம்பு வந்து என்னோட குழம்பு பொடி போட்டு நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன். இது வந்து நம்ம எப்பவுமே பழைய மாதிரி செய்யற மெத்தட்ல இப்ப செய்ய போறேன். இது எப்படி செய்யலாங்கிறத இப்ப பாக்கலாம். நம்ம இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து நான் வந்து பெரிய கத்திரிக்காவா ஒரு மூணு கத்திரிக்காய், கொஞ்சம் முருங்கைக்காய். இங்கே வந்து ஃப்ரோசனில் தான் முருங்கைக்காய்லாம் கிடைக்கும். நான் ஃப்ரோசன் முருங்கைக்காய் தான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, அதாவது இந்த பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய், உப்பு, கொஞ்சம் காயம், மஞ்சத்தூள். இதுக்கு வந்து நான் சில்லி பவுடரும் ஜீரகத்தூளும் போட போகிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்து, வெந்தயம் போட போகிறேன். சின்ன சைஸ் அளவுக்கு வந்து வெங்காயம் ஒன்று, சின்ன தக்காளி ஒன்று, கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது நம்ம வந்து இப்போ வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு அந்த மாதிரி நான் கூட இதே மாதிரி வைக்க வேண்டியதான். ஆனால் அது வந்து நீங்கள் சட்டியிலே வச்சிடலாம். இது முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் கத்திரிக்காய் புளிக்குழம்புனா கொஞ்சம் குக்கரில் வச்சிங்கன்னா தான் இது நல்லாயிருக்கும். அளவாக தண்ணி வச்சு ஒரு விசில் வச்சிங்கன்னா இந்த புளிக்குழம்பு வந்து உடனே எல்லாம் கட் பண்ணிட்டா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நான் வந்து இப்போ குக்கர் காய வச்சுருக்கேன். வெறும் குக்கர் தான் வச்சுருக்கேன் நான். இருக்கு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக விட்டிங்கன்னா தான் கத்திரிக்காய் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த எண்ணெய் காயட்டும். வெந்தயம் வந்து ரொம்ப போடக்கூடாது, கசக்கும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு தான், இந்த அளவுக்கு தான் நான் வெந்தயம் போட போகிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, இந்த வெந்தயம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். கட்டி காயட்டும். இந்த ஒரு புளிக்குழம்பு வச்சு ஒரு துவையல் அரைச்சா போதும், இல்லை ஒரு கூழ்வடகம் வறுத்தா போதும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடிக்கடி நம்ம வந்து நிறைய ஹெவியாக சாப்பிட்றோன்னா இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கடுகு கடுகு பொரியட்டும். சட்டி நல்லா காஞ்ச பிறவே போடுங்க. நான் கொஞ்சம் காயை முந்தி போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறவு போடுங்க.
கடுகு வெடிக்குது. வந்து கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, வெந்தயம், பச்சை மிளகா போடணும்னா போட்டுக்கலாம். நான் போடல, போடணும்னா ரெண்டு பச்சை மிளகா இந்த வெங்காயத்தோட சேர்த்து போட்டு கீறி போட்டு வதக்கிக்கலாம். இதில் வந்து தக்காளி, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். பூண்டு பல்லு எடுத்து வச்சுக்கிறத போட்டுக்கிறேன். லைட்டாக சால்ட்டு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக காயம், இதுக்கு வந்து இங்கே வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கல. நாங்கள் ஊர்லலாம் சின்ன வெங்காயம் தான் போடுவோம் புளிக்குழம்புக்கு. இது நான் இப்போ வந்து இங்கே வந்து கிடைக்கல அந்த பெரிய வெங்காயத்தை தான் போட்டிருக்கேன், கட் பண்ணி போட்டிருக்கேன். இது சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து வத்தல் தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு புளியை ஊற்றி அவ்வளோதான். ஒரு விசில் வச்சோம்னா குழம்பு முடிஞ்சது. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருந்ததை போட்டுட்டேன். இது கூடயே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுருவோம். இப்போ இதையும் ஒரு பரட்டு பரட்டிட்டு இப்போ வந்து நான் காய் போட்டுறேன். கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நல்லா பெருசாக வெட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கத்திரிக்காய் வந்த மாதிரி ஒரு பரட்டு பரட்டிட்டு அதில் வந்து நம்ம புளி, புளிப்பு பார்த்துட்டு கூட ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு 40 வெங்காயம் வதங்க மட்டும்தான் போட்டேன், கத்திரிக்காய் முருங்கைக்காய்க்கு நான் போடலை. இப்போ வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன். வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி ஒரு விசில் வைக்க போகிறோம். இந்த டைமில் வந்து ஒரு கொதி கொதித்ததும் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு புளிப்பு வேணும்னா
இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். ஒரு உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன். சரியாக இருக்கும். நான் இதை வந்து மூடி ஒரு விசில் வச்சுட்டு ஒரு கேஸ் வச்சு நம்ம வந்து நல்லா இதுவாக கேஸ் அடங்கிச்சு வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா உடையாமல் வந்திருக்கு, முருங்கைக்காய் உடையாமல் வந்திருக்கு. புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எல்லோரும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.